அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாம்பம் ஸ்ரீகுருப்யோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று கல்கட்டாவில் டாக்டர் எஸ்பி நரசிம்மன் அப்படின்னு அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசராக இருந்தார் டாக்டர் எஸ்பி நரசிம்மன். அவர் வந்து மகாபெரிவாளோட பக்தர், அத்தியந்த பக்தர், பெரிவாள் ரொம்ப பக்தி உண்டவர். அவர் வந்து பெரிவாளை பார்க்க தரிசனத்துக்கு வர்றார். பெரிவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவர் நிற்கும்பொழுது பெரிவா சொல்கிறா, கல்கட்டாவில் நல்ல மெயின் இடமாக பார்த்து ஒரு சாமவேத பாடசாலை ஆரம்பி அங்கே இருக்கிற பெங்காலி பசங்களுக்கு இந்த வேத சாமவேதத்தை சொல்லிக் கொடு அப்படின்னு பெரியவா சொல்கிறான். அந்த ஊர் பசங்களுக்கு அவளுக்கெல்லாம் பயன்பெறட்டும் அந்த மாதிரி ஒரு பாடசாலை ஆரம்பி இந்திக்காராளுக்கு அவள் பெங்காலிஸுக்கெல்லாம். அப்போது நரசிம்மன் சொல்கிறார், இப்போதைக்கு அங்கே வந்து ஒரு சவுத் இண்டியன் பஜனை சமாஜ், அதாவது தென்னிந்திய பஜனை சமாஜம் ஒன்று எங்கின்னு ஒரு பில்டிங்கில், அது வாடகையில் எங்கின்னு, அது நல்லா அதுதான் கல்கட்டாவில் நடு நாயகமாக இருக்குது, சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது அப்படின்ற. ஓ, பேஷா போச்சே பெரியவா, அதையே வாங்கிடும் அப்படின்றா பெரியவா. அது வாங்கலாம் பெரியவா, ஆனால் அது ரொம்ப செலவாகும், அவ்வளோ பணம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு நரசிம்மன் சொல்கிறார். ஆனால் மனசுக்குள்ளே பெரிவாளுடைய ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றியே ஆகணுங்கிற மனசில் அப்போவே சங்கல்பம் பண்ணிக்கிற நரசிம்மன். இருந்தாலும் பெரிவா கேட்குற அந்த பில்டிங் வந்து கோடிக்கு எவ்வளோ செலவாகும்னு பெரிவா கேட்குறான். 50 கோடிக்கு மேலே ஆகும் பெரிவா, அது ரொம்ப பழைய காலத்து 100 வருஷம் மேலே இருக்கிற பில்டிங், சென்டர் சிட்டியில் இருக்குது, அது வேல்யூ வந்து 50 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எங்கிட்ட அத்தனை பணம் இல்லை அப்படிங்கிறார். சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீ ஒன்று ஒரு காரியம் பண்ணு பெரியவா சொல்கிறான், நீ மெட்ராஸ்க்கு போ, அண்ணாதுரை எங்காரை பார். அண்ணாதுரை எங்காரை பார்த்து இதெல்லாம் நீ சொல்லு. அவர் ஒரு 50 ரூபா கொடுப்பார், அதை வாங்கிட்டு நேராக நீ கல்கட்டாக்கு போ, எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறா பெரியவா. இவருக்கு ஒன்றும் புரியலை, 50 கோடி எங்கே, 50 ரூபா எங்கன்னு அவருக்கு. இருந்தாலும் பெரியவா சொன்ன ஏதோ விஷயம் இருக்கும் இல்லையா, அதனால் மெட்ராஸ் போகிறார் அண்ணாதுரை எங்காரை பார்க்குற. அண்ணாதுரை எங்கிறது இதெல்லாம் வந்து விளக்கி சொல்கிற, இந்த மாதிரி கல்கட்டாவில் ஒரு பாடசாலை ஆரம்பிக்கணுங்கிற பெரியவா, அதோடய வேல்யூவும் 50 கோடிக்கு மேலே போகும். பெரியவா ஆனால் வாங்க சொல்லியிருக்கா, எங்கே போகிறது பணத்துக்குன்னு தெரியல, அவ்வளோ பணம் இல்லை என் கையில். அவர் உங்களை வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னு உடனே அவர் 50 ரூபா பணத்தை கொடுக்குறார், வெறும் 50 ரூபா. அண்ணாதுரை எங்க இதை வச்சுக்கோ போயிட்டு வா அப்படிங்கிற அந்த 50 ரூபாயும் வாங்கிக்கிறார். பெரியவா சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால அதை வாங்கிக்கிறார். இருந்தாலும் குழப்பம், 50 ரூபாவில் என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்ட்டு அவர் போகிறார். போனால் சரி பெரியவா சொல்லியிருக்காரு, அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் இல்லையா, அந்த பில்டிங் யாரோடது அப்படின்னு பார்க்குற ஆசுதோஷி அப்படின்னு முகர்ஜி, ஆசுதோஷ் முகர்ஜி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரருடைய அந்த பில்டிங் அது. சரி அவரை பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு அவர் வீடு தேடி எஸ்வி நரசிம்மன் போகிறார். இப்போ உள்ள என்ட்ரார் உடனே ஆசுதோஷ் முகர்ஜி, வாங்க வாங்க வாங்க, நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னதுக்கு எதிர்பார்க்கணும் இவருக்கு எப்படி இவருடைய வரவேற்பே பயங்கரமாக இருக்கு. வாங்க வாங்க வாங்குங்கிற, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்ன விஷயம்னு நரசிம்மன் கேட்குற. இல்லை நேற்று ராத்திரி காளி என்னோட, அவர் வந்து காளி உபாசகர் அந்த ஆசுதோஷ் முகர்ஜி, வாயில் கல்கட்டாக்கார ஆளுக்கெல்லாமே கல்கட்டா காளி ரொம்ப இதுவாச்சே, இல்லை காளி வந்து, காளி மாதா காளி வந்து என்னுடைய கனவில் வந்தா, எனக்கு சொந்தமான அந்த தென்னிந்திய பஜனை சமாஜம் இயங்கி கொண்டிருக்கிற அந்த பில்டிங்கை அந்த சமாஜத்துக்கே கொடுக்க சொல்லி எனக்கு கனவு வந்தது, உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி வந்திருக்கு கனவு வந்தது. எனக்கு அம்பாள் வந்து சொன்னால்
நானே உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சேன், நீங்களே என்னை வந்துட்டு என்னை பார்க்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், எல்லாம் காளி சங்கல்பம் அப்படிங்கிற. காளி சங்கல்பம் தான் இருந்தாலும் அது மகாபரிவாளுடைய சங்கல்பம். மானசீகமாக அழுகியே வந்துருத்தவருக்கு நரசிம்மனுக்கு மானசீகமாக கண்ணை மூடிட்டு பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். பேர்பட்ட 50 ரூபா வாங்கிட்டு போனக்கு எல்லாம் நடக்குங்கிற அண்ணாதுரை எங்கார் 50 ரூபா, அந்த 50 ரூபாயை அவர்கிட்ட கொடுக்குறார். பேருக்கு கொடுத்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், சவுத் இண்டியன் பஜனை சமாஜம்ங்கிற பேர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆறுது. அதை வந்து சாமவேத பாடசாலை அப்படின்னு அதை நடத்தணுங்கிறதுக்கு அது 3 மாதத்தில் ரெனவேட் பண்ணி பண்ணச்சு பண்ணியே கொடுத்தாராம். ரெனவேட் பண்ணி அதை வந்து வேத பவன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு அது வந்து சாமவேத பாடசாலை அங்கே ஆரம்பித்து அங்கே இருக்கிற குழந்தைகள், நிறைய குழந்தைகள் சாமவேதம் படிக்க, பெங்காலி குழந்தைகள் சாமவேதம் படித்து ரொம்ப மடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போவும் வேத பவன் அப்படிங்கிற பேரில் கல்கட்டாவில் நடந்துன்னு வருது. அது வந்து மகாபரிவாளுடைய அந்த முயற்சியினால் அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளும் வேதம் படிக்கணும், இருக்கிற குழந்தைகளும் வேதம் படிக்கணுங்கிறதுக்காக சாமவேத பாடசாலை நடந்துட்டுருக்கு. வேத பவன் அப்படின்னும் சவுத் இந்தியன் நிர்பஜன சமாஜம் அங்கே நடந்துட்டுருக்கு. அது வந்து பெரிவாளுடைய முயற்சியினால் அது வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு அது சொந்தமாக வாங்கப்பட்டது. அந்த முகர்ஜிங்கிறவர் எழுதி கொடுத்துட்டு காளி வந்து கண் பெரிவானா போய் காளி ரூபமாக கனவுல சொல்லியிருக்கா, காளி வேற பெரிவா வேலையா, பெரிவா போய் கனவுல சொல்லியிருக்கா, பெரிவா இங்கே சொல்கிறா நீ வாங்குன்னு அங்கே காளி போய் அவருக்கு கனவுல சொன்னார்னா பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்கிறது. பெரிவாள் நம்ம அம்பாளாவும் காளியாகவும் பரமேஸ்வரனாகவும் எதுவாக எல்லாமே அந்த பரபிரம்ம ரூபம் மகாபரிவா, பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்ங்கிற மாதிரி அந்த பரபிரம்மம் மகாபரிவா அப்படிங்கிறது நமக்கு உணர முடியறது. அந்த பரபிரம்மம் வேற இல்லை, நம்ம வேற இல்லை அப்படிங்கிற அந்த ஞானத்தையும் பெரிவாள் தான் நமக்கு தரணும். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமாம்.